அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டாக ஒவ்வொரு பாடத்துடைய இருக்கிற முக்கியமான செயல்பாடுகளை பற்றி மட்டும் பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு பொருளாதாரம். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் கேதர் பண்ணி நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நான் இப்போ கொடுக்குற இந்த டீட்டெயில் வந்து டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டிஆர்பி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எதிர்பார்க்குறேன். இந்தியா எவ்வாறு செயல்படுகிறது என்பதனை விளக்குவது எது அப்படின்னு பார்த்தா ஜிடிபி, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ரெண்டாவது க்வெஸ்சன், தொடக்கூடிய பொருள்கள் அப்படிங்கிறது பண்டங்கள். ஜிடிபி அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளினுடைய அங்காடி மதிப்பு. இந்த ஜிடிபிக்கும் என்டிபிக்கும், அதாவது நேஷனல் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தான். மொத்த பண்டங்களினுடைய மதிப்புன்னா அது என்டிபி, அதே ஜிடிபினால் அதனுடைய மார்க்கெட் வேல்யூவை சொல்லியிருப்பாங்க. இதை வந்து ஈக்குவேஷன்ஸில் சொன்னோம்னா ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம். இது வந்து ஜிடிபி ஷார்ட் ஃபார்மில் கேட்கலாம். அதாவது ஜிடிபினா என்னன்னா இப்படியும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குவஷின் வித் ஆன்சர் அப்படியும் கேட்கலாம். அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்தில், இப்படி பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளினுடைய அங்காடி மதிப்பு. இதை ஷார்ட் ஃபார்மில் கேட்டு கொடுத்து ஆன்சர் கொடுத்து க்வெஸ்சனாகவும் கேட்கலாம். ஜிடிபினா என்னன்னு கேட்டு இதுவும் கேட்கலாம். இது ஒரு டைப் ஆஃப் க்வெஸ்சன். அனதர் க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தோன்னா ஜிடிபி அப்படின்னு கொடுத்துட்டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் இந்த ஃபார்முலாவும் கொடுக்கலாம். இல்லைன்னா சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி அல்லது சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி எக்ஸ் மைனஸ் எம் மேலே ஸ்லாஸ் கொடுத்தா கொடுக்கலாம். 4 ஆப்ஷன்ஸில் இப்போ சீனா என்னன்னு பார்ப்போம். சி அப்படின்னா கன்சியூம், கன்சியூம்னா நுகர்வோர், கன்சியூமர். ஐ அப்படின்னா இன்வெஸ்டர், முதலீட்டாளர். ஜி கவர்மெண்ட், அரசினுடைய, அரசு செய்யும் செலவு. எக்ஸ் மைனஸ் எம் அதாவது எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட், அதாவது ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸில் இந்த க்வெஸ்சன்ஸ் நல்லா பார்த்துக்கலாம். அதாவது ஜிடிபினா என்ன, அல்லது இந்த ஆன்சர் கொடுத்து இது என்ன, ஜிடிபியா என்டிபியா என்என்பியா இப்படியும் கேட்கலாம், அல்லது ஈக்குவேஷன்ஸும் கேட்கலாம். இது நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து இது கொஞ்சம் முக்கியமானது. அது பண்டங்கள், பண்டங்கள்லாம் நம்ம புக்ஸில் படிச்சிருப்போம். பண்டங்கள் பண்டங்கள்லாம் படிக்க முடியாது, அதை பொருள்களும் படிச்சுக்கலாம். பொருள்கள் அப்படின்னா தொட்டு உணரக்கூடிய பொருள்கள், அதாவது உணர்வுத்தன்மை இருக்கும். தொட்டால் அதனுடைய உருவங்கள் ஷேப் இதெல்லாம் வந்து தெரியக்கூடியது. பணிகள் அதாவது சர்வீஸ் அப்படின்னா என்னென்னா அது கண்ணுக்கு புலப்படாது, அதனுடைய தொட்டு உணர முடியாது. அடுத்தது இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகள். இறுதிநிலை அதாவது மார்ஜினல் கூட்ஸ் அண்டு சர்வீசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி பார்த்தோன்னா நுகர்வுக்காக அல்லது நுகர்வுக்கான கன்சியூம் பண்ணுறதுக்காக அல்லது பயன்பாட்டுக்காக உள்ள பண்டம் அல்லது பணிகள் தான் இறுதிநிலை பண்டங்கள் அல்லது பணிகள். கடையில் அதாவது மார்க்கெட்டில் கடைசியாக நுகர்வுக்காக அந்த பொருள் பயன்படணும், அந்த பொருளை வாங்கி நம்ம கன்சியூம் தான் பண்ணணும். அந்த பொருளை வச்சு இன்னொரு பொருளை வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. அப்படி இருக்கக்கூடிய பண்டங்கள் தான் என்ன பண்டங்கள்னா இறுதிநிலை பண்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது பணிகள்னு சொல்லுவாங்க. அடுத்தது இடைநிலை பண்டங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த பண்டம் அல்லது பணிகள் மற்றொரு பண்டம் அல்லது பணிகளை உற்பத்தி செய்ய பயன்படுகிறதோ அல்லது அந்த பொருளை உற்பத்தி செய்ய ஒரு பகுதியாக இருக்கிறதோ அதுவே இடைநிலை பண்டம் அப்படின்னு சொல்லலாம். இறுதிநிலை பண்டம்ங்கிறது வேறு, இடைநிலை பண்டம்ங்கிறது வேறு. இறுதிநிலை பண்டம்
அப்படின்னா என்னென்னா, அந்த பொருளை வச்சு இன்னொரு பொருளோ அல்லது பணிகளோ கண்டிப்பாக உருவாக்க முடியாது. அது நுகர்வுக்காக, கடைசியாக கன்சியூம் பண்ணுறதுக்காக மட்டுமே இருக்கும். இடைநிலை பண்டம்னா என்ன அப்படின்னா, ஒரு பண்டம் வந்து வாங்கினாவோ அல்லது பணிகள் நமக்கு கிடைச்சாலோ அதை வச்சு மற்றொரு பொருளை வந்து உற்பத்தி செய்யணும், அப்படி பயன்பட்டால் அது வந்து இடைநிலை பண்டம் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் கொஞ்சம் முக்கியமானது தான். இறுதிநிலை பண்டம், இடைநிலை பண்டம்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது ஜிடிபி. ஜிடிபினா ஆல்ரெடி சொல்லிட்டேன், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது என்னென்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இதில் சேர்க்கப்படுவது எது அப்படின்னா இறுதிநிலை பண்டம். இறுதிநிலை பண்டத்தை தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜிடிபியில் வந்து சேர்க்கிறோம். அடுத்தது அப்போ சேர்க்கப்படாததுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது என்னென்னு பார்ப்போம். ஜிடிபியில் வந்து சேர்க்கப்படாதது எதுன்னா இடைநிலை பண்டம் வந்து சேர்க்கப்படாதது. இறுதியாக கடைசியாக அந்த பொருள் கன்சியூமுக்காக போச்சுன்னா தான் அது வந்து ஜிடிபியில் சேர்க்கப்படும். ஒரு பொருளை வச்சு மற்றொரு பொருள் உற்பத்தி பண்ணுறோன்னா அப்போ அது கடைசியாக உருவாக்கப்படக்கூடிய பண்டம் தான் இறுதிநிலை பண்டம், அதுதான் ஜிடிபியில் சேர்க்கப்படும். சேர்க்கப்படாதது எதுன்னா இடைநிலை பண்டம். இதில் நீங்கள் ஆப்ஷன் வந்து இப்படியே கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஜிடிபியில் சேர்க்கப்படுவது நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இறுதிநிலை பண்டம், இடைநிலை பண்டம், அடுத்தது மொத்த உள்நாட்டு உற்பத்தி பண்டம், இப்படி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கலாம். இப்படியே கேட்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. இறுதிநிலை பண்டம் சேர்க்கப்படுவது எதில், ஜிடிபிலையா, என்டிபிலையா, என்என்பிலையா, இப்படியும் கொஷின்ஸ் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இடைநிலை பண்டம்னா என்ன அப்படின்னா, இடைநிலை பண்டம் எதில் சேர்க்கப்படாது அப்படின்னா ஜிடிபியில் வந்து சேர்க்கப்படாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஜிடிபியில் இடைநிலை பண்டத்தின் மதிப்பை சேர்த்தால், ஒருவேளை இன்கேஸ் ஜிடிபியில் வந்து இந்த இடைநிலை பண்டங்கள் இருக்கு இல்லையா, இதனுடைய மதிப்பை சேர்த்தோம், சேர்த்து கணக்கிட்டால் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும்னா, இரண்டு முறை கணக்கிடுதல் வந்து நடைபெறும். ஜிடிபியினுடைய மதிப்பை ரெண்டு முறை கால்குலேட், அதாவது இடைநிலை பண்டத்தின் மதிப்பை ஒரு முறையும் இறுதிநிலை பண்டத்தின் மதிப்பை வந்து ஒரு முறையும் சேர்க்கப்படுற மாதிரி வரும். அடுத்தது நாட்டு வருமானம் அப்படின்னா என்ன. ஆக்சுவலாக வந்து நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, எண்ணெய், ஷார்ட் ஃபார்மில் சொன்னால் எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்னென்னா, ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளினுடைய மொத்த மதிப்பு, அதாவது மொத்த மதிப்பை தான் வந்து என்னென்னு சொல்கிறோன்னா நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நாட்டு வருமானம் கொஷின் வந்து நாட்டு வருமானம்னு கொடுத்து இதையும் கொடுக்கலாம், இந்த ஆன்சரையும் கொடுக்கலாம், இல்லை இந்த ஆன்சர் கொடுத்து நாட்டு வருமானமா, அதாவது எண்ணெயா, என்டிபியா, ஜிடிபியா, இப்படி கூட கேட்கலாம். இதுக்கு மற்றொரு பேரும் இருக்குது, அது என்னென்னா நாட்டு வருமான ஈவு அப்படின்னு சொல்லலாம். ஒரு நேஷனல் இன்கம், அதாவது அதனை அளவிட தொடர்புடைய பல்வேறு கருத்துக்கள் என்ன. நேஷனல் இன்கம்மை வந்து அளவிடணும் அப்படின்னா அது தொடர்புடைய கருத்துக்கள் என்னென்ன, இதெல்லாம் பயன்படுத்தி நேஷனல் இன்கம்மை வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஜிஎன்பி, அதாவது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், மொத்த நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவோம். அடுத்தது ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அடுத்தது என்என்பி, நெட் நேஷனல் ப்ராடக்ட், நிகர நாட்டு உற்பத்தி. அடுத்தது என்டிபி, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், நிகர உள்நாட்டு உற்பத்தி. அடுத்தது பிசிஐ, பர்ஹாபிட்டா இன்கம்னு சொல்லுவாங்க, தலா வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பிஐ, தனிப்பட்ட வருமானம், ப்ரொபோஷனல் இன்கம்னு சொல்லுவாங்க. டிஐ, டிஸ்போசல் இன்கம், செலவிட தகுதியான வருமானம். அப்போ நாட்டு வருமானத்தை அளவிட தொடர்புடைய பல்வேறு கருத்துக்கள் அப்படின்னா மொத்தம் ஏழு பாயிண்ட்ஸ் இருக்குது.
இப்படியும் கேட்கலாம். இந்த 7 பாயிண்ட்டையும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நாட்டு வருமானத்தை அளவிட இந்த க்வெஸ்சன்ஸு, நாட்டின் வருமானத்தை அளவிட தொடர்புடைய மொத்த கருத்துக்கள் 6, 5, 4, 7 கூட கேட்கலாம். அப்போ பார்த்துக்கோங்க, மொத்தம் 7 கருத்துக்கள். அடுத்தது பாவர்டி அண்டு அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிற நூலை எழுதினவது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. அதாவது இவர் என்ன பண்ணுறாருன்னா, தாதாபாய் நவ்ரோஜி வந்து இந்த பாவர்டி அண்டு அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிற புக்கை வந்து எந்த வருடம் எழுதினார்னா 1867 டு 68. இந்த இயர் வந்து முக்கியம், பார்த்துக்கோங்க. இதில் இந்த நூலில் புக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, முதன் முதல்ல தனிநபர் வருமானத்தை பற்றி இவர் தான் முதல் முதல்ல சொல்லியிருக்கிறாரு. ஒரு தனிநபர், அதாவது தனிநபர்னா சிங்கிள் பர்சன், இப்போ உங்களுடைய வருமானம், உங்களுடைய தனிப்பட்ட வருமானம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தா ஜி, ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம்னா ஜிஎன்பி அப்படின்னா என்ன, அங்கே வந்து ஒரு ஜிடிபிக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அது போல் ஃபார்முலா. அந்த ஜிஎன்பினா என்னென்னா, ஜிஎன்பி இஸ் ஈக்வல் சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் ப்ளஸ் என்ஐ என்எஃப்ஐஏ அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம்ங்கிறது ஜிடிபிக்கு வரும், ஜிடிபிக்கு வரும். இதோட ப்ளஸ் பண்ணி என்எஃப்ஐஏ சேர்த்துணுன்னா ஜிஎன்பிங்கிறது வரும். இதில் என்எஃப்ஐஏங்கிறது என்னென்னா வெளிநாட்டிலிருந்து ஈட்டப்பட்ட நிகர வருமானம். இந்த வருமானம் எப்படி வரும் அப்படின்னா, வெளிநாட்டிலிருந்து, அதாவது இப்போ நம்ம இந்தியர்கள்னு வச்சுக்கலாம், சிங்கப்பூர், தாய்லாந்து, அமெரிக்கா இது மாதிரியான கண்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அவங்க சேலரி வாங்குவாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களுடைய ஈட்டப்பட்ட நிகர வருமானம், மொத்த வருமானம் கிடையாது நிகர வருமானம், அதை தான் வந்து இந்த என்எஃப்ஐஏ அப்படிங்கிறது வந்து குறிக்குது. அடுத்தது ஜிஎன்பி அப்படின்னா என்ன அப்படின்னா, அதே தான் ஒரு நாட்டு மக்களால் ஒரு வருடத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகள், வெளியீடுகள்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதில் பண்டங்கள் மற்றும் பணிகளினுடைய மதிப்பை வந்து குறிக்கும். வெளிநாட்டு முதலீடு மூலம் ஈட்டிய லாபமும் இதில் அடங்கும். இதில் வந்து ஜிஎன்பிக்கும் ஜிடிபிக்கும் முதல்லே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஜிடிபிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க, சரிங்களா. அடுத்ததே இருக்குது பாருங்கள், ஜிடிபினா என்ன, ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் புவியியல் எல்லைக்குள்ள எல்லை உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளினுடைய மொத்த மதிப்பு தான் ஜிடிபி. மொத்த மதிப்புனா எதுங்க, அங்காடி மதிப்பு. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அங்காடி மதிப்புனா இங்கே இருக்கும் பாருங்கள். ஜிடிபினா என்னென்னா மார்க்கெட் வேல்யூ தான் ஜிடிபி. இப்போ புரியுதுங்களா, இப்போ ஜிஎன்பியில் வந்து ஜிடிபினா என்னென்னா ஒரு நாட்டுக்குள்ளேயே உற்பத்தி செய்யப்படுவது, ஜிஎன்பி அப்படின்னா இதுவும் ஒரு நாட்டு மக்களால் உற்பத்தி செய்யப்படும் வெளியீடுகள் தான். இதில் என்ன, ஜிஎன்பியில் என்னென்னா வெளிநாடுகளிலிருந்து ஈட்டப்பட்ட லாபமும் இதில் வந்து அடங்கும். ஆனால் ஜிடிபியில் வந்து உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளினுடைய மார்க்கெட் வேல்யூ தான் ஜிடிபி. அடுத்தது என்என்பி, அதாவது என்னென்னா நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்னா என்னென்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து, அதாவது எதுனா ஜிஎன்பியிலிருந்து, ஜிஎன்பிக்கும் ஜிடிபிக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்என்பினா என்னென்னா மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து மூலதன தேய்மானத்தின், மூலதன தேய்மானம்னா என்னங்க, இயந்திரங்கள், பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய இயந்திரங்கள், மெயினாக அதை சொல்லலாம், அதனுடைய தேய்மான செலவுன்னு இருக்கும்.
அந்த தேய்மான செலவின் மதிப்பை வந்து நீக்கிய பின் கிடைப்பது தான் இந்த என்என்பி, அதாவது நெட் நேஷனல் ப்ராடக்ட். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, என்னென்னா என்என்பி அப்படின்னா என்னென்னா ஜிஎன்பி மைனஸ் தேய்மானம். அடுத்தது என்டிபினா என்ன, மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் ஜிடிபி, அதாவது ஒரு பகுதி மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய தேய்மானத்தை கழித்து பின் கிடைப்பது தான் என்டிபி. என்டிபினா என்னென்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, என்டிபி இஸ் ஈக்குவல் ஜிடிபி மைனஸ் தேய்மானம். இதை நீங்கள் வேணால் இன்னொரு ஷார்ட் ஃபார்முலா வேணால் சொல்லலாம். எல்லாம் பாருங்கள், என்என்பி அப்படின்னா ஜிஎன்பி வந்துடும், நடுவில் என்என்பி அப்படின்னா நடுவில் இருக்கிற என் அப்படியே இங்கே என் வந்துடும். இப்போ என்என்பி இஸ் ஈக்குவல் ஜிஎன்பி மைனஸ் தேய்மானம். அடுத்தது என்டிபி அப்படின்னா இந்த டி வந்து சென்டர் பாயிண்டில் அப்படியே நமக்கு வந்துடும். எதில் வருங்க, ஜிடிபியில் தானே வரும். அப்போ என்டிபி இஸ் ஈக்குவல் ஜிடிபி மைனஸ் தேய்மானம். பிசிஐ அப்படின்னா என்னென்னா மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவின்னு சொல்லலாம். நம்மளுடைய டெய்லி லைஃப் இருக்குது இல்லைங்களா, நம்முடைய வாழ்க்கை தரம் எப்படி, குறைவாக இருக்கா அதிகமாக இருக்கா, வசதியாக இருக்குமா இல்லை நடுத்தரமாக இருக்குமா இல்லை கீழே பேசிக்கை விட்டு கீழே இருக்கிறமா அப்படிங்கிறது போக கிடைக்கக்கூடியதாக அதை வந்து உணர்த்தக்கூடிய ஒரு மிஷன் தான் பிசிஐ அப்படின்னு சொல்லலாம். நாட்டின் வருமானத்தை மக்கள் தொகையால் வகுப்பதன் மூலம் தலா வருமானம் பெறலாம். இந்த பர்காபிட்டா இன்கம்மை எப்படி பெறலாம் அப்படின்னா பர்காபிட்டா இன்கம் அப்போ வந்து நாட்டு வருமானம் பை மக்கள் தொகை, பிசிஐ இஸ் ஈக்வல்ட் நாட்டின் வருமானம் பை மக்கள் தொகை. அடுத்தது பிஐனா என்னங்க, பர்சனல் இன்கம், அதாவது நம்மளுடைய தனிப்பட்ட வருமானம். நம்ம தனிப்பட்ட வருமானத்தை எப்படி கணக்கிடலாம் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் ஒருத்தர் இருக்கார்னா அவர் ஒரு சேலரி பர்டிகுலர் சேலரி வாங்குவார், அந்த சேலரி தான் அவருடைய நெட் இன்கமாக கிடையாது, அவர் வந்து டேக்ஸ் செலுத்துவார், டேக்ஸ் பே பண்ணுவார். இப்போ டேக்ஸ் போக அவர்கிட்ட இருக்கக்கூடிய மீதி அமௌண்ட்டு தான் அவருடைய பிஐன்னு சொல்லலாம். அதாவது நேர்முக வரி விதிப்பிற்கு முன் தனிநபர்கள் மற்றும் ஒரு நாட்டின் குடும்பங்களின் மூலம் அனைத்து ஆதாரங்களில் இருந்து பெறப்படும் மொத்த பண வருமானம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா டைரக்ட் டேக்ஸை கழித்து கிடைக்கக்கூடியது பிஐ அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்தது வந்து டிஐ, டிஸ்போசல் இன்கம்னா என்ன அப்படின்னா வருமானத்தில் நுகர்வுக்கு செலவுப்படுகின்ற வருமானத்தை செலவிட தகுதியான வருமானம். டிஸ்போசபிள் இன்கம்னா நம்ம ஏர்ன் பண்ணுறோம் இல்லைங்களா, வருமானம் மாத சம்பளம் வாங்குகிறோம் இல்லையா, அந்த மாத சம்பளத்தை எப்படின்னா நம்மளுடைய கன்சியூமுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், சேலரி வாங்கணும்னே முதல்ல மளிகை பட்ஜெட் போடுவோம், காய்கறி பட்ஜெட்டு, பால்காரரு, அப்புறம் என்ன குழந்தைங்க ஸ்கூல் ஃபீஸு, இதெல்லாம் இதெல்லாம் வரும்னு சொல்ல முடியாதுங்க. இதில் என்ன வரும்னா நுகர்வுக்காக செலவுப்படுகின்ற, அதாவது மளிகை ஜாமானம், பால் செலவு, இதெல்லாம் செலவிடப்படுகின்ற வருமானத்தை தான் செலவிட தகுதிய நுகர்வுக்காக மட்டுமே வருமானத்தை செலவிட தகுதியான வருமானம். அது வந்து தனிநபராக இருக்கலாம் அல்லது குடும்பமாக இருக்கலாம். அப்போ டிபிஐ அப்படின்னா தனிப்பட்ட வருமானம் மைனஸ் நேர்முக வரி அப்படின்னு சொல்லலாம். ஜிடிபியில் வந்து முந்தைய காலங்களில் கடந்த காலங்களில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களும் பணிகளும் சேர்த்து கொள்வதில்லை. அப்போ வந்து கடந்த காலங்களில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களும் பணிகளும் எதில் சேர்த்து கொள்ளப்படுவது இல்லை அப்படின்னா ஜிடிபியில் வந்து சேர்க்கப்படுவது இல்லை. ஜிடிபியினுடைய முதல் நவீன கருத்து யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா சைமன் குஸ்னட். எப்போ உருவாக்குனாருனா 1934 வந்து உருவாக்குனார்.